أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க லஅனல்லாஹு ராஷி வல் முர்தஷி லஞ்சம் வாங்குபவனையும் லஞ்சம் கொடுப்பவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க இந்த லஞ்சம் இந்த ரஷ்வா இந்த லஞ்சம் என்கிறது என்ன ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் தகுதி இல்லாத ஒருத்தருக்கு அவர் சில சலுகைகளை செய்வதற்காக அவர் லஞ்சம் வாங்குகிறார் அவருக்கென்று ஒரு சலரியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு நிறுவனம் ஒரு அரசு அவர் அதை சரியாக செய்யணுங்கிறதுக்காக அவருக்கு சம்பளம் கொடுத்திருக்கும் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனைகளுக்குள் அந்த சடங்கை செய்யாமல் அதை மீறி இன்னொரு ஆளுக்கு செய்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் என்ன செய்வார் இவர் ஹராமாக கொஞ்சம் சொத்துக்களை வாங்குவார் அதே மாதிரி தொழில் எடுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க அவரை விட குவாலிஃபிகேஷன் கூடின ஒரு ஆள் இருக்கும் அதை தட்டி போட்டு இவரை ஃபைலை தூக்கி வைக்கிறதுக்கு என்ன செய்கிறது கொடுக்கறது அப்போ இதெல்லாம் லஞ்சம் என்று சொல்லப்படும் இதை சந்தோஷம் என்று நாங்கள் பேரை மாற்றினாலும் என்ன நாம் பேரை மாற்றினா லஞ்சம் லஞ்சம் தான் அதால் இன்னொரு சமூகம் இன்னொரு ஆள் பாதிக்கப்பட போகுது அப்போ இந்த லஞ்சத்தை கொடுக்கிறவர் லஞ்சத்தை வாங்குறவர் இந்த இரண்டு பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ இது சாதாரணமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆனால் இது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய விஷயம் அல்லாஹ் அவனுடைய அருளிலிருந்து தூரப்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே சாபம் என்பது இந்த லானத் என்பது அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களுடைய காரியங்களை நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹான தாலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக வாஹர தாவானில் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்